லூக்கா எழுதின சுவிசேஷத்தினுடைய 1 அதிகாரத்தினுடைய 9வது வசனத்தை நம்ம வாசிப்போம். ஆனால் லூக்கா எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரத்தினுடைய 9வது வசனம், ஆசாரிய ஊழிய முறைமையின்படி அவன் தேவாலயத்துக்குள்ளே பிரவேசித்து தூபம் காட்டுகிறதற்கு சீட்டை பெற்றான். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம், லூக்கா 1 அதிகாரம் 9வது வசனம், ஆசாரிய ஊழிய முறைமையின்படி அவன் தேவ ஆலயத்துக்குள் பிரவேசித்து தூபம் காட்டுகிறதற்கு சீட்டை பெற்றான். ஆமென். சகரியா என்கிற ஒரு நல்ல தேவ மனுஷனை குறித்து வேதம் சொல்கிறது, ஆசாரிய ஊழியத்தை செய்வதற்கு. பொதுவாக இஸ்ரவேல் கோத்திரத்தில் ஒரு கோத்திரத்தை ஆசாரிய ஊழியம் செய்வதற்கன்றாகவே பிரித்து விட்டார்கள். அவங்க தான் தேவாலயத்துக்குள்ளே போனாங்க, அவங்க தான் தூபம் காட்டினாங்க, அவங்க தான் ஜனங்களுக்காக திறப்பில் நின்றாங்க. அப்படி ஒரு கூட்டமே அதற்காக இருக்கிறது. ஆனால் அவர்கள் நினைத்தது போல பல இடங்களிலே தேவாலயம் இல்லை, ஏதோ ஒரு இடத்துல. அப்போ அந்த இடத்துல வந்து அத்தனை ஊழியர்கள் இருந்தாலும் அவங்களுக்கு நிறைய பேருக்கு என்ன கொடுக்கப்பட்டதுன்னா சான்ஸ், எப்போவாவது ஒரு டைம், 5 வருஷத்துக்கு 1 டைம், 10 வருஷத்துக்கு 1 டைம், பல ஆண்டுகள், பல மாதங்களுக்கு 1 டைம் யாரோ ஒருத்தருக்கு குலுக்கி போட்டு ஒரு சீட்டு ஒன்று கிடைக்கும். அந்த சீட்டில் யாருடைய பெயர் வருகிறதோ அந்த மனிதன் தேவனுடைய சமூகத்தில் போய் திறப்பிலே நிற்பான். அப்போ இந்த வசனம் வந்து என்னுடைய இருதயத்தை ரொம்ப தொட்டுருச்சு. அந்த தேவனுடைய மனுஷன் பல வருடங்களாய் முயற்சி எடுத்து, அவனை விட திறமசாலிகள் இருக்கிறார்கள், அவனை விட பெரிய பெரிய ஆட்கள் இருக்கிறார்கள், ஆனால் எல்லாருக்கும் கிடைக்காம இப்போ இந்த சீட்டு யார் பேரில் விழுந்துச்சு அப்படின்னா இந்த தேவ மனுஷன் பேரில் விழுந்துச்சு. ஏன்னா கர்த்தர் ஒரு பெரிய நோக்கத்தை கர்த்தர் அவன் மேலே வச்சிருந்தார். ஆண்டவர் அவனோட பேசுறதுக்கு கர்த்தர் விரும்பினார். கர்த்தர் அவனுக்கு ஒரு பெரிய வாக்கு தத்தத்தை கர்த்தர் அவருக்கு கொடுக்க விரும்பினார். அத்தனை பேருக்கும் கிடைக்காத ஒரு வாய்ப்பை கர்த்தர் அந்த தேவ மனுஷனுக்கு கர்த்தர் கட்டளையிட்டார். நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் இன்றைக்கு முதல் நாளிலே நமக்கு எல்லாருக்கும் வாக்கு கொடுக்கிறார். உங்களுக்கு கர்த்தர் ஒரு வாய்ப்பை கர்த்தர் உண்டாக்க போகிறார். உங்களை விட படித்தவர்களுக்கு கிடைக்காத ஒரு வாய்ப்பு, உங்களை விட பட்டம் பெற்றவர்களுக்கு கிடைக்காத ஒரு வாய்ப்பு, நீங்கள் பிழைக்கும்படி கர்த்தர் ஒரு வாய்ப்பை இந்த வருடம் முடிவதற்குள்ளாக கர்த்தர் ஏற்படுத்த போகிறார். அடைக்கப்பட்ட வாசல்கள் உங்களுக்காகவும் எனக்காகவும் திறக்க போகிறது. இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட முடியாது. இதுவரையிலும் எத்தனையோ முறை சான்ஸ் கிடைச்சிருக்கலாம், எத்தனை முறையோ வாய்ப்பு கிடைத்திருக்கலாம், ஆனால் இப்பொழுது இந்த தீர்க்கதரிசிக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பு. என்ன வாய்ப்பு அப்படின்னா, பல நாட்களுடைய ஜபம் கேட்கப்படுகிறது, பல நாட்களுடைய கனவு நனவாகிறது, இவர்கள் ஜெபித்து மறந்த காரியங்கள் திரும்பி எடுக்கப்படுகிறது. ஒரு புது உறவு கர்த்தருடைய வாழ்க்கையில தருகிறார். யோவான் ஸ்நானகன் என்கிற ஒரு பெரிய தீர்க்கதரிசியை கர்த்தர் தருகிறார். நான் நம்புகிறேன், இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில பல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் இந்த வசனத்தின்படி நான் சொல்லுகிறேன், இந்த முழங்கால் யுத்த ஜபத்தினுடைய முதல் நாள் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இனி உங்களுக்கு கொடுக்க போகிற வாய்ப்பு பல நாட்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறுகிற ஒரு வாய்ப்பாக அமைய போகிறது. இந்த ஒரு வாய்ப்பு நீங்கள் ஜெபித்த அத்தனை ஜெபத்திற்கும் பதில் கொடுக்க போகிறது. இந்த ஒரு வாய்ப்பு உங்களை பல ஜனங்களுக்கு முன்பாக சாட்சியாய் நிறுத்த போகிறது. இந்த ஒரு வாய்ப்பின் நிமித்தம் நீங்கள் மகிழ்ச்சி அடைய போகிறீர்கள், உங்களுடைய குடும்பம் கட்டப்பட போகிறது, பல ஜனங்களுக்கு கர்த்தர் சாட்சியாய். ஹல்லேலூயா! கைகளை உயர்த்தி இயேசுவே, இந்த வாக்குத்தத்தம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் என்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேறுவதாக. ஆசாரிய முறைமையின்படி அவன் தேவாலயத்துக்குள் பிரவேசித்து தூபம் காட்டுகிறதற்கு சீட்டை பெற்றான்.
சீட்டை பெற்றான். இன்றைக்கு என்னுடைய பிள்ளை அந்த சீட்டை பெறுகிறது. என்னுடைய மகன் அந்த சீட்டை பெறுகிறான். இந்த உலகத்திலே வாழ்வதற்கு ஒரு சீட்டு இன்றைக்கு என் மடியிலே போடப்படுகிறது. ஆமென். இத்தனை நாட்களும் வராத ஒரு வாய்ப்பு இந்த ஆண்டு முடிகிறதுக்குள்ளே கர்த்தர் எனக்கு தரப்போகிறார். என் தலையெழுத்து அதன் நிமித்தமாய் மாறப்போகிறது. என் பிள்ளைக்கு ஒரு திறந்த வாசல், வாழ்வதற்கு ஒரு வாய்ப்பை கர்த்தர் இப்பொழுது கட்டளையிடுவீராக. ஜெபிக்க ஜெபிக்க இந்த வார்த்தை உம்முடைய வார்த்தை. இந்த வார்த்தை ஆண்டவரே நீர் எழுதி வைத்திருக்கிறதற்கு சகரியாவுக்கு ஒரு வாய்ப்பை கொடுப்பது உண்மையானால் எங்களுக்கும் தருகிறதற்கு வல்லவராய் இருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்துகிற கர்த்தர். ஆமென். ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில இந்த சான்ஸ் அப்படின்ற ஒன்று உங்களுக்கு கொடுக்கப்படாமலே போயிருக்கலாம். நிறைய பேர் அப்படிதான். சில பாருங்க, சிலர் அந்த அவங்களுக்குன்னு அந்த வாய்ப்பு வரும்போது க்ளோஸ்டு, முடிஞ்சிருச்சு, இனி அடுத்த இது பார்க்கலாம், அவ்வளோதான், அப்ளிகேஷன் நிறைவாயிருச்சு, இதுக்கு மேலே அப்ளை பண்ண முடியாது. அப்போது இதுவரைக்கும் உங்களுடைய பலருடைய வாழ்க்கையிலே நிறைய வாய்ப்புகள் தட்டி 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 போயிருக்கலாம். நிறைய பேர் இந்த ஊழியத்திற்கு ஆசைப்படுவாங்க. ஊழியத்திற்கு படித்து முடிச்சுட்டு அதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டு அதற்காக காத்திருந்து அந்த பணிவிடை செய்வதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி, அந்த வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னா அவ்வளவு கஷ்டமாக இருக்கும். ஒவ்வொரு டைமும் இந்த மாதிரி அந்த சீட்டு கொடுக்கும்போது பல ஆயிரக்கணக்கான பேர் எனக்கு பேர் இன்னைக்கு வராதா, எனக்கு பேர் இன்னைக்கு வராதா அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். ஆனால் சகரியா அதை எதிர்பார்த்து எதிர்பார்த்து சோர்ந்துட்டாரு. சரி பரவாயில்ல, நமக்கு போய் தேவனுடைய பெரிய பிரகாரத்துக்குள்ளே, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போகிறதற்கு வாய்ப்பு கிடைக்காட்டி என்ன, நம்ம சின்ன சின்ன வேலையை பண்ணலாம் அப்படின்னு அவர் மனரம்யமாக இருந்தார். அவருடைய ஜபங்களெல்லாம் அப்படியே மறந்து போனது. ஆனால் ஆண்டவர் ஒரு நாள் நினச்சி, உன் கூட நான் பேச விரும்புகிறேன், நான் என்ன பண்ண போகிறேன்னா உனக்கு ஒரு வாய்ப்பை நான் ஏற்படுத்தி தருகிறேன், ஏற்படுத்தி தருகிறேன். இது கண்டிப்பாக நடக்கும், இது நிச்சயமாய் நடக்கும். இது தேவனுடைய வார்த்தை. உங்கள் வாய்ப்பு கர்த்தர் இந்த சகரியாவுக்கு கொடுத்தது போல உங்கள் பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஒரு வாய்ப்பை கர்த்தர் கட்டளை இடுவார். அது ஆமேன். எசேக்கியாவுக்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கும்போது சொல்லுகிறார், எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க ஆண்டவரே, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க ஆண்டவரே. அவன் மரணம் அடைகிறதற்கு தீர்க்கதரிசினால தீர்க்கதரிசி வந்து கொடுத்தாச்சு, சொல்லிட்டு போயிட்டாரு, அவ்வளவுதான்ப்பா, நீ உன்னுடைய வீட்டு காரியத்தெல்லாம் ஒழுங்குபடுத்து, அவ்வளவுதான், நீ மரித்து போவாய், உன்னுடைய டைம் முடிஞ்சிருச்சு, இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை உனக்கு முடிஞ்சிருச்சு, எல்லாத்தையும் ரெடி பண்ணிரு. ஆனா வேதம் சொல்லுது, எசேக்கியா சுவர்புறமாய் திரும்பி அழுது, ஆண்டவரே நான் எல்லாத்தையும் போயிட்டு இப்போ போறதுக்கு நான் விரும்பலை, எனக்கு இன்னும் வயசு கிடக்குது, எனக்கு ஒரு சின்ன வாய்ப்பு தந்தீங்கன்னா இன்னும் உமக்காக வாழ்வேன்னு சொன்ன உடனே கர்த்தர் ஒரு சான்ஸ் கொடுக்குறாரு. 15 வருஷம் ஆயுசு நாட்களை கர்த்தர் நீட்டுகிறார். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் முடிஞ்சு போன வாய்ப்புகளை உங்களுக்காக உருவாக்குகிற கர்த்தர். இந்த பலிபீடத்திலிருந்து நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், உங்களுடைய வாழ்க்கையிலே முடிந்து போனது என்று உரைக்கப்பட்ட அந்த வாய்ப்புகளை கர்த்தர் மறுபடியும் எசேக்கியாவுக்கு கர்த்தர் சொன்னது போல கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இல்லை நான் மறுபடியும் உனக்கு ஒரு வாய்ப்பு தருவேன், மறுபடியும் உன் ஜீவனை நான் காப்பாற்றுவேன், மறுபடியும் அந்த வாய்ப்பு உங்களை தேடி வரும். நமக்கு வாய்ப்புகளை உண்டு பண்ணுகிற கர்த்தர். ஆமென் சொல்லுங்க. ஜனங்களை குறித்து வேதம் சொல்லுகிறது, நினைவே ஜனங்களுடைய பாவம் வானபரியந்தம் எட்டிட்டு கர்த்தர் தீர்க்கதரிசியை அனுப்பி சொல்லுகிறார், நீ வேற ஒன்றும் பிரசங்கம் பண்ண வேண்டாம். என்ன பிரசங்கம் பண்ணணும்னு சொன்னா, நினைவே கவிழ்க்கப்பட்டு போகும், நினைவே கவிழ்க்கப்பட்டு போகும், அவ்வளோதான், அவங்களுக்கு கொடுத்த எல்லா சான்ஸும் முடிஞ்சிருச்சு, அந்த வாய்ப்புகள் எல்லாம் மூடப்பட்டது. நீ போய் பிரசங்கம் பண்ணு, அதுக்கான ஆட்களை நான் அனுப்பிட்டேன், அதுக்கான காரியங்களை ஒழுங்குபடுத்திட்டேன், அவங்களுக்கு எச்சரிப்பை கொடுத்துறேன்னு தீர்க்கதரிசி அனுப்புகிறார். தீர்க்கதரிசி வந்து அவ்வளோ கோபத்தில், ஏன்னா
அவனுடைய இஷ்டப்படி ஆண்டவர் செய்யலன்னு சொன்ன உடனே பிரசங்கமே அப்படி ரொம்ப கோபமா வருது. அந்த ஜனங்கள் மேல ஏற்கனவே அவனுக்கு கோபம், ஆண்டவர் இப்போ அவனை மீன்ல வச்சு கொண்டு வந்தது ஒரு கோபம். அதனால நினைச்சிட்டு இருக்கிறீங்களா, பாருங்க இன்னும் மூணு நாளைக்குள்ள இந்த நினைவே கவிழ்க்கப்படுது இல்லையான்னு பாருங்க அப்படின்னு தீவிரமா பிரசங்கம் பண்ணுகிறார். ஆனால் வேதம் சொல்லுகிறது ஜனங்களெல்லாம் தங்களை தாழ்த்தி ஆண்டவரை பார்த்து ஒரே ஒரு வாய்ப்பை மட்டும் நீங்க கொடுத்தீங்கன்னா நாங்கள் வாழ்வோம் ஆண்டவரே, நாங்கள் நிற்போம் ஆண்டவரே, நாங்கள் சாட்சியாக வாழ்வோம் ஆண்டவரே சொன்ன உடனே கர்த்தர் அந்த தீங்கிற்காய் மனஸ்தாபப்பட்டு கர்த்தர் சொல்லுகிறார், எப்பா நீ இந்த நைட்டு ஒரே நாளில் முளைச்ச இந்த ஆமணக்குக்காக இவரை வளர்த்தப்படுறியே, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத இந்த ஜனங்களுக்கு நான் பரிதபிக்காம இருப்பேனா அப்படின்னு சொல்லி, சரிப்பா ஒரு சான்ஸ் உங்களுக்கு தரேன், நீங்க வாழ்ந்து காமிங்கன்னு கர்த்தர் அவங்களுக்கு திரும்பவும் வாழ்க்கையை கொடுக்கிறார். இன்று இந்த ஆலயத்துல கர்த்தர் உலாவுகிறார், இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு இடத்துலையும் கர்த்தர் உலாவுகிறார். அவர் வந்து என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னாங்க, உங்க வாய்ப்பு முடிஞ்சு போயிருச்சு, உங்க சான்ஸ் முடிஞ்சிருச்சு. இருக்கிற இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேர், பாஸ்டர் நான் அப்படிதான், இனி வாழ்ந்து என்ன பிரயோஜனம், இனி செஞ்சு என்ன பிரயோஜனம், அந்த டைம் ரொம்ப தாண்டி போயிருச்சு, அந்த நேரம் ரொம்ப தாண்டி போயிருச்சு, நானே மறந்துட்டேன், நானே விட்டுட்டேன், என் வாழ்க்கையில ஒரு வாய்ப்பு கூட வரலையே, ஒருத்தர் கூட என் பிள்ளைய வந்து கேட்கலையே, பல நாட்கள் ஆச்சு பாஸ்டர், பல நாட்கள் ஆயிடுச்சு, எந்த வாய்ப்புமே வரல, எல்லா வாசலும் மூடப்பட்டிருக்குது, எதுவுமே திறக்கல, நான் வாழ்றதுக்கு இந்த உலகத்துல ஒரு வாய்ப்பும் இல்லை, ஆனா இப்ப என் பிள்ளைக்கும் இந்த உலகத்துல வாழ்றதுக்கு ஒரு வாய்ப்பும் இல்லையா, ஒரு சான்ஸ் கூட கிடைக்காதா, அவன் முன்னேறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்காதா, அவன் மாறுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்காதா, உயர்றதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்காதா, ஆனா கர்த்தர் உலாவி பக்கத்துல வந்து இந்த முழங்கால் யுத்த ஜபத்தினுடைய முதல் நாள் சொல்றாரு, இல்ல நான் உனக்கு ஒரு வாய்ப்பை, உனக்கு ஒரு வாய்ப்பை, உங்க பிள்ளைகளுக்கு ஒரு வாய்ப்பை, இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வருவதற்கு இதோ என் தேவனாகிய கர்த்தர் ஒரு சான்ஸ் கர்த்தர் தருகிறாரு, உன்னை மறுபடியும் தூக்கி எடுப்பதற்கு கர்த்தர் ஒரு சான்ஸ் தர்றாரு. ஆமென். இப்பொழுதே இந்த வார்த்தை பிரசங்கம் பண்ணப்பட்டு கொண்டிருக்கும் போதே ஆவியானுடைய மகிமை இப்பொழுது அநேகர் மேல கடந்து வருகிறது. தடைகளை உடைக்கிறவர், முன்னே கடந்து போகிறவர், திறந்த வாசலை வைக்கிறவர். ஹாலேலூயா. உங்க பிள்ளைகளுக்கு ஒரு வாய்ப்பு, உங்களுக்கே கிடைக்காத ஒரு வாய்ப்பு, உங்களுடைய பிள்ளைகளுக்கு இப்பொழுது அந்த கதவு திறக்கிறது. வெண்கல கதவுகளை உடைத்து, இருப்பு தாழ்பால்களை முறித்து, அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷத்தையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் நான் உனக்கு தருவேன் என்று வாய்ப்பு கொடுக்கிற கர்த்தர். ஹாலேலூயா. எனக்கு வாய்ப்பை உண்டு பண்ணுகிற கர்த்தர். ஹாலேலூயா. இதுவரைக்கும் யாரெல்லாம் அந்த சான்ஸ் எனக்கு கிடைக்கல அப்படின்னு வருத்தத்தோடு இருக்கிறீங்களோ கண்டிப்பாக நடக்கும். நீங்க ப்ரிப்பரேஷன் ஆகுங்க, நீங்க அதற்காக ஆயத்தம் ஆகுங்கள், நீங்க அதற்கான கிருபைகளை கர்த்தரிடத்துல கேளுங்கள். ஆண்டவர் உங்களை கொண்டு போய் நிற்க பண்ண போகிறார், ராஜாக்களோடு நிற்க பண்ண போகிறார், கர்த்தர் உயர்ந்த ஸ்தானங்களிலே நிற்க பண்ண போகிறார். உங்களுக்கு கிடைக்க போகிறது பெரிய வாய்ப்பு, உங்களுக்கு திறக்க போகிற கதவு இதுவரையிலும் யாருக்கும் திறந்திராத கதவு. ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும், ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிற கர்த்தர், திறக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி நான் நம்புகிறேன் ஆண்டவரே, நான் நம்புகிறேன் ஆண்டவரே. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு அவர் பரம்புவா என்றே அவர் சொன்னதை செய்யும் மழவும் அவர் என்னை கைவிடுவதே இல்லை, கைவிடுவதே இல்லை. எனக்கு அவர் தலை சாய்க்கும் கல்,
எனக்காக ஒரு வழியை அவர் திறப்பார். எனக்கு சீட்டு போடப்படும். இந்த வருடம் முடிகிறதற்குள்ளே அந்த அடைக்கப்பட்ட வாசல்கள், இதுவரையிலும் என்னுடைய பரம்பரையில யாருக்கும் திறக்காத வாசல்கள் எனக்காக திறக்க போகிறது, என் பிள்ளைக்காக திறக்க போகிறது. ஆமே. கரங்களை தட்டி எல்லார் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு மேற்கு கிழக்கு வடக்கு தேற்கு பரம்பு வாயந்திரே பூமியில் துளைப்போ சந்ததி பெறும் என்று வாக்குரைத்தீரே.
விசுவாசிக்கிறேன். இந்த ஜெபத்திற்கு பிற்பாடு ஆண்டவர் உங்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்கிற அந்த சான்ஸ், அந்த வாய்ப்பு, நான் நம்புறேன் இந்த உலகத்துல நீங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் அது உங்களுக்கு நன்மையாய் முடிய போகுது. நீங்க நிறைய பேர் சாட்சி சொல்ல போகிறீர்கள். இந்த ஒண்ணு அவ்வளவுதான், இதிலிருந்து கத்தர் என்ன ஆசீர்வச்சாரு, இதிலிருந்து ஆண்டவர் என்னை உயர்த்த ஆரம்பிச்சுட்டார், இதிலிருந்து கத்தர் என்னை துவங்க பண்ணினார். இதுதான் என் வாழ்க்கையினுடைய முதல் வாய்ப்பு. இப்போ நீங்க இன்னைக்கு ஒரு சாதாரணமானவர்களா இருக்கலாம், இன்றைக்கு உங்களையே உங்களை வெறுக்கிற அளவுக்கு நீங்க மாறி இருக்கலாம், உங்களை குறித்து ஒரு கற்பனை, உங்களை குறித்து ஒரு எண்ணம் கூட உங்களுக்கு இல்லாம இருக்கலாம், நீங்க ரொம்ப குறையுள்ளவர்களா இருக்கலாம். ஆனா நான் நம்புகிறேன் கர்த்தர் இந்த சகரியாவுக்கு கொடுத்த அந்த ஒரு வாய்ப்பின் நிமித்தமாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வருவதற்கு யோவான் ஸ்நானகன் முன்னடையாளமாய் இருந்தார். ஹல்லேலூயா. அந்த வாய்ப்பை தூபம் காட்டுகிற அந்த வாய்ப்பை கிடைச்சு தேவனுடைய ஆலயத்துக்குள்ள போன உடனே அங்க கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது தான் போனான், ஆண்டவருடைய வேலையை செய்கிறது தான் உள்ள போனான். ஆனா இவனுக்கு காத்திருந்த பரிசு என்ன அப்படின்னு சொன்னான், இல்லப்பா நான் உனக்கு ஒரு வாக்குத்தத்தை தர்றேன், நான் உன்னோடு கூட பேச விரும்புகிறேன், உனக்கு ஒரு குழந்தையை நான் தருவேன், அது இந்த உலகத்திற்கு முன்னோடியான ஒரு பிள்ளை. கத்தர் அங்கே இருந்து அவனை ஆசீர்வதித்து கத்தர் அனுப்புகிறார். பல வருஷமா பல நாட்களாய் எதிர்பார்த்து கொண்டு மறைந்து போனதை கத்தர் அந்த இடத்துல திரும்ப பண்ணினார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த நாள் முழுக்க ஃபர்ஸ்ட் நம்பர் ஒன் முதலாவதாக நீங்கள் ஜெபிக்க வேண்டியது, ஆண்டவரே எனக்கும் என்னுடைய குடும்பத்திற்கும் எத்தனையோ நாள் நான் என்னுடைய வாழ்க்கையில் நிறைய சான்ஸை நான் மிஸ் பண்ணிட்டேன், நிறைய நிறைய நான் தொலைச்சிட்டேன். இந்த ஜெபத்தில் இருக்கிற நிறைய பேர் ஒருவேளை வருத்தப்படலாம், பச என் வாழ்க்கையில் ஆண்டவர் எனக்கு கொடுக்காத வாய்ப்பு எதுவுமே இல்லை, அவ்வளோ பெரிய பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தார், எவ்வளோ பெரிய இடம் எனக்காக திறந்துச்சு, எவ்வளோ பெரிய மனிதர்கள் எனக்காக திறந்தாங்க, எத்தனை பேர் என்னை வரவேற்றாங்க, ஆனால் நான் எல்லாத்தையும் தட்டி கழிச்சிட்டேன், நான் எல்லாத்தையும் தட்டி விட்டுட்டேன், ஒன்னொன்னா என்னை விட்டு போயிருச்சு. அன்னைக்கு நான் விளையாட்டுத்தனமா இருந்தேன், அன்னைக்கு நான் இவ்வளவு சீரியஸா நான் நினைக்கல, அதை ஒரு பெரிய விஷயமா எடுக்கல. ஒருவேளை அதை நினைத்து யாராவது ஒருத்தர் உங்களுடைய மனதுல வருந்தி கொண்டிருக்கலாம், இப்படிப்பட்ட ஒரு சான்ஸை நான் மிஸ் பண்ணிட்டேனே, ஒரு வாய்ப்பை நான் தவற விட்டுனேனே, எவ்வளவு கஷ்டம் தெரியுமா எனக்கு, அந்த வாய்ப்பு கிடைக்காததுனால அதை நீங்க தவற விட்டதுனால கண்டினியூவா 15-10 வருஷங்கள் உங்களுக்கு திரும்பி அந்த மாதிரி ஒரு வாய்ப்பே கிடைக்காத அளவிற்கு ஒருவேளை நீங்களோ உங்கள் பிள்ளைகளோ ஒருவேளை நீங்கள் தாக்கப்பட்டு உடைக்கப்பட்டு இந்த இடத்துல வந்திருக்கலாம். பலர் உங்களை வாழ்க்கையில சொல்லலாம், இனி அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு உனக்கு கிடைக்காது, நீ விட்டுட்ட, நீங்களே நினைக்கலாம், இல்லை இனி அந்த மாதிரி வராது. ஆனா ஆண்டவர் மட்டும், கர்த்தர் மட்டும் உங்களுடைய கரத்தை பிடித்து உங்களை தட்டி கொடுத்து கர்த்தர் சொல்கிறார். யார் சொன்னார், யார் சொன்னார், என்னுடைய தேவன் வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கல வல்ல, என்னுடைய தேவனால் வாய்ப்புகளை தர முடியும், கடைசி நிமிஷத்துல கூட எனக்கு வாய்ப்புகளை தருகிறதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். ஆமென். வேதம் சொல்லுகிறது விபச்சாரத்திலே கையும் களவுமாய் பிடிக்கப்பட்ட ஒரு லேடி ஒருத்தங்களை முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி அங்க இருக்கிற அத்தனை பேர் சொல்றாங்க, நோ சான்ஸ், இவங்களுக்கு எந்த வாய்ப்பும் கொடுக்க முடியாது, ஏன்னா மோசையின் பிரமாணத்தின்படி இவங்க தப்பு பண்ணிட்டாங்க, இவங்க இனி இந்த உயிரோட வாழ்றதற்கு வாய்ப்பே இல்லை, இவங்களை எல்லாரும் கல்லறிஞ்சு கொல்லணும், இதுதான் கடைசி. ஆனா ஆண்டவரிடத்துல கொண்டு வந்து நிறுத்துறாங்க. நிறுத்தும் போது அவங்க என்ன சொன்ன நினைச்சாங்கன்னா, நம்மளே இந்த இவங்களுக்கு வாய்ப்பை தரல, இவர் எங்க போய் வாய்ப்பை கொடுக்க போறாரு, கண்டிப்பா தர மாட்டாரு. ஆனா வேதம் சொல்லுது அத்தனை பேரும் கல்லெடுத்து இவளுக்கு இனி இந்த உலகத்துல வாழ்றதற்கு சான்ஸே தர வேண்டாம்னு சொல்லும் போது ஆண்டவர் மட்டும் அவளை பார்த்து கேட்கிற என்ன கேட்கிறாங்கன்னா, உன்னை யாருமே ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கலையா, யாருமே தீர்க்கலையா. உடனே இவங்க சொல்றாங்க, ஆண்டவரே யாருமே என்னை கல்லிருந்து எரியலை, எல்லாரும் போயிட்டாங்க. உடனே ஆண்டவர் அடுத்த வார்த்தை சொல்றாரு, நீ போ, நீ போ, இனி பாவம் செய்யாதே. ஆமே. இந்த அத்தனை பேரையும் இந்த கல்லை தூக்கிட்டு நிற்கிறவங்கள பார்க்கும்போது, இந்த பாவிங்களே நமக்கு வந்து வாய்ப்பை தரல, இந்த பரிசுத்தவான் இந்த நீதிமான் நமக்கு எப்படி வாய்ப்பை தரப்போறாரு, இவங்க கொடுத்தா கூட இந்த மனுஷன் கொடுக்க முடியாதுன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் ஆண்டவர் வந்து அந்த சகோதரி பிழைக்கும்படியாக இன்னொரு சான்ஸை கர்த்தர் கொடுத்து
அவளை இன்னொரு இடத்துல கர்த்தர் மீட் பண்றாரு. ஆமென் சொல்லுங்க. நான் நம்புறேன் இன்னைக்கு முதல் நாள் அவருடைய ஒரு பெரிய பிரசன்னம் உலாவி கொண்டே இருக்குது. இல்லை எல்லா சான்ஸும் எனக்கு போயிருச்சு பாஸ்டர், முடிஞ்சிருச்சு, எனக்கு வாய்ப்பே இல்லை பாஸ்டர், என் பிள்ளை இனி ஒன்று செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லை பாஸ்டர், இனி அந்த குடும்பம் கட்டப்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை பாஸ்டர், மறுபடியும் இந்த பட்டு போன விருச்சம் துளிர்ப்பதற்கு வாய்ப்பு இல்லை பாஸ்டர், மறுபடியும் சரீரத்தில் ஒரு சுகம் கிடைப்பதற்கு வாய்ப்பே இல்லை. டாக்டர்கள் எழுதி கொடுத்துட்டாங்க பாஸ்டர், உண்மையாக கர்த்தர் தான் என்கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு, நான் தான் அப்படிப்பட்ட சிச்சுவேஷனில் வந்தேன், என் மனசு முழுக்க உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் அந்த வார்த்தை தான் சொல்றது. சான்ஸ் இல்லைப்பா, உன் காலம் முடிஞ்சிருச்சுப்பா, உன் டைம் முடிஞ்சிருச்சுப்பா, இனி உனக்கு வாய்ப்பே எதுவும் இல்லை. ஆனா ஆண்டவர் மட்டும் அவருடைய பிரசன்னத்தோட இந்த இடத்துல உலாவி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இல்ல நான் உனக்கு ஒரு சான்ஸ் நான் வச்சிருக்கேன். ரிதலரம் தனரக தலர வௌஷரதலரம், அது திறக்கிறது, அந்த வாய்ப்பு திறக்கிறது, அந்த வாய்ப்பு இன்றைக்கு திறக்கிறது. சத்தத்தை உயர்த்தி அப்பான்னு கூப்பிட்டு முழு பலத்தோடு இந்த வார்த்தையை விசுவாசித்து ஜெபமண்ணுங்க. ஒருவரும் திறக்க கூடாதபடி பூட்டுகிற தெய்வமே, ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிற தெய்வமே, இப்போ 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 இப்போ, இதுவரையிலும் கிடைக்காதது, இதுவரையிலும் கைகூடி வராதது, இதுவரையிலும் தட்டி தட்டி போனது, இப்பொழுது இந்த நாளிலே கர்த்தருடைய கரத்தினால், கர்த்தருடைய கரத்தினால் காரியம் வாய்க்கும். கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால் காரியம், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். கர்த்தரால், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நம்ம எல்லாருமே இந்த காரியத்திற்காக நீங்கள் ஜெபிக்க போகிறீர்கள். இந்த இரவு முழுக்க நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே எனக்கு ஒரு சான்ஸ் கண்டிப்பாக கர்த்தர் தருவார். இதுக்காக நீங்கள் ஆயத்தமாகுங்க, இதுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் இனி உங்களுக்கு திறக்கிற வாசல் கர்த்தர் சொன்னது மாதிரி அவ்வளோதான், உங்களுடைய உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் சாட்சியாக அமைய போகுது, சாட்சியாக அமைய போகுது. இந்த ஒரு கதவு உங்களுக்கு திறந்தா போதும், நீங்கள் அவ்வளோதான் செட்டில்டு. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? இந்த ஒரு கதவு உங்களுக்கு திறந்தா போதும், உங்கள் கடன்கள் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இந்த ஒரு கதவு உங்களுக்கு திறந்தா போதும், எல்லா சூழ்நிலைகளும் மாறிடுச்சு, சண்டைகள் மாறி சமாதானம் உண்டாகும். இந்த ஒரு வாய்ப்பு மட்டும் உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா அதுதானே நீங்கள் எதிர்பார்த்துக்கிறீங்க. கர்த்தரதை செய்வேன் என்று வாக்கு கொடுக்க. ஸோ இரண்டாவதாக ஆண்டவர் எனக்கு ஒரு வசனத்தை வந்து ஞாபகப்படுத்தினார், ரொம்ப ஆசீர்வாதமாக அந்த வசனம் இருந்துச்சு. வாசிக்கலாம், மார்க் எழுதின சுவிசேஷத்தினுடைய 5:13 18 வாசிக்க போகிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 5:13-18. இயேசு அவைகளுக்கு உத்தரவு கொடுத்த உடனே அசுத்த ஆவிகள் புறப்பட்டு பன்றிகளுக்குள்ளே போயின. உடனே ஏறக்குறைய 2000 பன்றிகள் உள்ள அந்த கூட்டம் உயர்ந்த மேட்டிலிருந்து ஓடி கடலிலே பாய்ந்து கடலில் அமிழ்ந்து மாண்டது. நீங்கள் 18 வாசிங்க. அப்படியே அவர் படவில் ஏறுகிற போது பிசாசு பிடித்திருந்தவன் அவரோட கூட இருக்கும்படி தனக்கு உத்தரவு கொடுக்க அவரை வேண்டி கொண்டான். இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல், நீ உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டிற்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளை எல்லாம் அவைகளுக்கு, 14 வாசிக்கலாம், 5:14 பன்றிகள் மேய்த்தவர்கள் ஓடி இந்த பட்டணத்தில் சுற்றுப்புறத்திலும் அறிவித்தார்கள். அப்பொழுது சம்பவித்ததை பார்க்கும்படி ஜனங்கள் புறப்பட்டு இயேசுவினிடத்தில் வந்து, லேகியோனான பிசாசுகள் பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். ஆமென். ரெண்டாவது இந்த வசனம் என்ன ரொம்ப தொட்டுருச்சு அப்படின்னா,
இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, ஒரு மனுஷனுக்கு பிசாசு பிடிக்குது. அது எவ்வளவு பெரிய அந்த அந்த மனுஷனுக்குள்ளே இருக்கிற பிசாசு எவ்வளவு பெரிய வல்லம் அப்படின்னா, அந்த பிசாசுகள் வந்து சொல்லுது, இல்ல எங்களை சும்மா துரத்தாதீங்க, இங்க இருக்கல பன்றி கூட்டம் அதுல துரத்தி விடுங்க அப்படின்னு சொல்லுது. உடனே சரி நீ ஆசைப்பட்டபடியே நீ போப்பா, இந்த பன்றிகளுக்குள்ள போயிரு அப்படின்னு சொல்லும்போது, கிட்டத்தட்ட 2000 பன்றிகள் அந்த பிசாசுனுடைய அந்த அந்த வல்ல அந்த பவர் இருக்கு பாருங்களேன், 2000 பன்றிகளை அப்படியே கூட்டிட்டு போய் மேல உயர் மலையிலிருந்து அப்படியே கடல்ல தள்ளிருச்சாங்க, தண்ணிக்குள்ள தள்ளிருச்சாங்க. ஒரு விசை வந்து எங்களுடைய ஒரு பாஸ்டர் வந்து பிசாசு துரத்தும் போது பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பிசாசு வந்து பிசாசுட்ட அந்த பாஸ்டர் பேசுறாரு ஜெபம் பண்ணும்போது, போற என்ன பண்ணிட்டு இருக்க, எங்க இருந்து வந்த எல்லாத்தையும். உடனே போறேன் 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 அப்படின்னு சொல்லுது. சொன்ன உடனே நீ போறதுக்கு அடையாளமா நீ எதையாவது ஒன்ன பண்ணிட்டு போற அப்படின்னு சொன்ன. சொன்ன உடனே ஆமா நான் அந்த ஜன்னல் வழி போறேன் பாருங்க அப்படின்னு சொல்லி, இது நடந்த சம்பவம் நல்லா கவனிச்சுங்க, இவர் ஜெபம் பண்ணிட்டே இருக்கும்போது நான் போறேன் நான் போறேன்றத நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அந்த பிசாசு வெளியே போகுது. அந்த ஜன்னல் அடிச்சு பாருங்க, யாருமே அதை திறக்கல, ஒரு பலத்த காற்று அடிச்சது மாதிரி அடிச்சு, முன்னாடி அந்த தாழ்ப்பாள் இருக்கு பாருங்களேன், அதுல மேல உள்ள அந்த ஸ்குருவே கலந்துருச்சு. அது எனக்கு அவ்வளோ பிரமிப்பா இருந்துச்சு. அப்போ 2000 பஞ்சிகளை மலையினுடைய மேட்டிலிருந்து ஒரு பிசாசு தள்ளி போடணும்னா, ஒரு மனுஷனுடைய சரீரத்தில் அது உட்கார்ந்து இருந்ததுன்னா அவன் எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பான், எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பான். ஐயோ அந்த பிசாசு அவனை என்னென்ன பண்ணியிருக்கும், எப்படி தாங்கினான், அந்த சரீரம் எப்படி தாங்கிருச்சு, அவனுடைய மனசு முழுக்க இருக்கும், அவனுடைய உடம்பு முழுக்க இருக்கும். ஆனால் இயேசு அவனை தேடி வந்து அந்த அந்த பிசாசை அவனிடத்திலிருந்து துரத்தின உடனே, இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொன்னான், அத்தனை நாட்களும் அவனுடைய நினைவு அவனுக்கு இல்லை, அவனுடைய உடம்பை அவன் காயப்படுத்தினான், ஒரு பெரிய பாரத்தை சுமந்தான், நைட்டு பகல அவனுக்கு தூக்கமே இல்லை, 2000 பிசாசு அவனை 4000 லேகியோன் அவனை அலக்கழிச்சிருச்சு. இப்போ இந்த பிசாசு அவனை விட்டு வெளியே போன உடனே நல்ல ட்ரெஸ் உடுத்தி குளிச்சு அப்படி நீட்டாக வந்து அவன் ஆண்டவருடைய பக்கத்தில் உட்கார்ந்ததை பார்த்த உடனே சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்களாமா, அப்படியே பயந்துட்டாங்களாம். உடனே அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னு சொன்னான், இவ்வளோ பெரிய அற்புதத்தை 2000 பன்னிகள் மேலேருந்து கீழே விழுந்தோடனே அந்த ஊரில் இருக்கிறவங்க அதிகமாக பண்ணி மேய்க்கிறவங்க அவங்க எல்லாம் ஒன்றா கூடிட்டாங்க. ஒன்னா கூடி என்ன சொல்றாங்கன்னா, நீங்க இந்த பட்டணத்துக்குள்ள வரக்கூடாது, நீ வெளியே போங்க, உங்களை ஏத்துக்க மாட்டோம், நீங்க அவனை வேணா சரி பண்ணிருக்கலாம், எங்களுக்கு 2000 பண்ணி போயிருச்சு, இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் நீங்க துரத்துனீங்கன்னு சொன்னா அத்தனை பேருக்கு நாங்க எங்க போறது அப்படின்னு சொல்லி ஆண்டவரை வந்து அந்த பட்டணத்துக்குள்ள அவங்க விடமாட்டேன்றாங்க. இவங்க விடமாட்டேன்னு தெரிஞ்ச உடனே இந்த மனுஷன் என்ன சொல்றான்னா, கிளம்பி வந்துட்டான். அவர் படகுல ஏறி உட்கார்ந்த உடனே, நானும் வந்துடுறேன், நானும் உங்க கூட வந்துடுறேன், என்னை கூட வச்சுக்கங்களேன் அப்படின்னு. உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, என்னை இந்த ஊரில் ஏற்றுக்கல, ஆனால் நீ இந்த ஊருக்காரன், கண்டிப்பாக உன்னை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும், நீ இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தேன்னு இவங்களுக்கு தெரியும், இப்போ எப்படி இருக்கேன்னு தெரியும், அதனால் நான் செய்ய வேண்டிய வேலையை உங்ககிட்ட விட்டுட்டு போகிறேன், நீ செஞ்சிரு அப்படின்னு அவனை கத்தர். ஸோ அதனால தான் கத்தர் அவனை அங்கேயே விட்டுட்டு போற, நீ பாத்துக்கப்பா நீ பாத்துக்கப்பா. இதுல நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னா, இத்தனை 1000 பிசாசுகள் இருந்து தன்னை அப்படியே கடினப்படுத்தி கஷ்டப்படுத்தி ஒரு ரிலாக்ஸே இல்லாம வாழ்ந்த ஒரு மனுஷனை கத்தர் என்ன பண்றார் அப்படின்னு சொன்னா, அப்படியே ரொம்ப ரிலாக்ஸா கடினமே இல்லாம அவனை கத்த லெகுவாய் உட்கார வைத்தான். அல்லேலூயா. இந்த முழங்கால் யுத்த ஜபத்தில் இங்கே இருக்கிற வாலிப தம்பியாக இருக்கலாம், தங்கச்சியாக இருக்கலாம், பெரியவங்களாக இருக்கலாம், ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக நீங்கள் ஃபீல் பண்ணலாம், ரொம்ப டென்ஷனாக நீங்கள் ஃபீல் பண்ணலாம், நீங்கள் ரொம்ப அப்படியே உங்களை கசைக்கு பிழிஞ்சது மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக நீங்கள் இருக்கலாம், ஒரு ரிலாக்ஸ் கூட உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம், வீட்டுக்கு போனால் ரிலாக்ஸ் இல்லை, வேலை செய்கிற இடத்துல ரிலாக்ஸ் இல்லை, நடந்தால் அப்படியே இருக்க
இருக்கம்மா. என்னமோ உன்னை தூக்கி உங்க மேல வச்சது மாதிரி ஃபீல் பண்ணலாம், நீங்க ரொம்ப அழுத்தமா இருக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்று உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொன்னான். இந்த மனுஷனுக்குள்ளே இருந்து அந்த பிசாசு துரத்தப்பட்டு அவன் ரொம்ப ரிலாக்ஸா ஏசப்பா கூட இனி எனக்கு எந்த கவலையும் இல்லை, உங்க கூட நான் வர்ற ஆண்டவரேன்னு சொல்ற அளவிற்கு ரிலாக்ஸ் ஆனது போல கர்த்தர் இந்த பாரத்தை உங்க தலைமையிலிருந்து எடுத்து போட போகிறார். இந்த நிந்தையை உங்க தலைமையிலிருந்து கர்த்தர் எடுத்து போட போகிறார். இந்த மன அழுத்தத்தை ஆண்டவர் மாற்ற போகிறார். இந்த இருதய அழுத்தம் இப்பொழுது கரங்களை தட்டி கொண்டிருக்கும் போதே மாற போகிறது. இதோ கர்த்தரால் அனுப்பப்படுகிற ஒரு தேவ மகிமை உங்கள் தலையின் மேல் வந்து உங்கள் பிரச்சனைகளை சுலபமாய் சுமக்க, உங்களுடைய தேவைகளை சுலபமாய் சந்திக்கிறதற்கு ஒரு புதிய பலன், ஒரு புதிய பலன் கர்த்தருடைய தயவோடு உங்களுக்கு தருவதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் இரண்டாவதாக நமக்கு கொடுக்கிற பெரிய ஆசீர்வாதம், உன் தலையின் மேல் இருக்கிற சுமையை நான் இறக்கி வைப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்க. உங்க சுமைகள் எடுக்கப்படுகிற காலம் வந்தது. உங்கள் சுமைகள் கர்த்தர் கையிலே எடுக்க போகிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திற்கு வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன அந்த ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு. உன் மனசுல இருக்கிற அந்த பிள்ளையை குறித்த அந்த பாரத்தை நான் எடுத்து போட்டு இனி அந்த பிள்ளைய நினைச்சா கூட கவலையே இல்லை என்ற அளவிற்கு, இனி அந்த பிள்ளையை குறித்து கவலைப்பட வேண்டாம்னு சொல்ற அளவிற்கு, இனி அந்த காரியத்தை குறித்து நீ யோசிக்க வேண்டாம்னு சொல்ற அளவிற்கு இப்பொழுது கர்த்தராகிய ஆண்டவர் நம் தலையின் மேல் இருக்கிற சுமைகளை அந்த கடினங்களை எடுத்து போடுகிறார். அது யாரால் வந்ததாய் வேண்டும் என்றால் இருக்கலாம், அது யாரால் வைக்கப்பட்டதாய் வேண்டும் என்றும் இருக்கலாம். ஆனா உன் நுகத்தடிகளை முறிக்கிற கர்த்தர், நம்முடைய ஆண்டவர் நம்முடைய நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். கடன் என்கிற நுகத்தடி முறியும், அவமானம் என்கிற அந்த நுகத்தடி முறியும், இல்லாமை என்கிற அந்த நுகத்தடி முறியும். கர்த்தருடைய பிரசன்னத்தினால் உங்கள் கழுத்துகளிலே பூட்டப்பட்டிருக்கிற அந்த நுகத்தடிகளை இதோ என் தேவனாகிய கர்த்தர் அந்த நுகத்தடிகளை கர்த்தர் முறிக்கிறார். கர்த்தர் முறிக்கிறார். அவர் ஆறுதலின் தெய்வமாய் இருக்கிறார். நம்ம ஜெபம் பண்ண போறோம், ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபை தாங்க. அப்போஸ்தலனாகிய பவுலை பாருங்க சார், எவ்வளோ பெரிய ரிலாக்ஸான மினிஸ்ட்ரி, எவ்வளோ பெரிய ரிலாக்ஸ், அவ்வளோ பெரிய பிரச்சனைக்கும் அஞ்சாத மனசு. விரியன் பாம்பு கையை கவ்வி பிடிக்கும்போது பயமில்லாத ஒரு இருதயம். அந்த கப்பல் பிரயாணத்தில் கடல் அப்படியே கொந்தளிச்சு படகெல்லாம் பிஞ்சு பிஞ்சு போகும்போது அவ்வளவு மனதைரியம். ராஜாவுக்கு முன்னாடி நிற்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பயமும் இல்லாமல் அப்படியே வார்த்தை அப்படியே வந்துட்டே இருக்குது. எங்கெல்லாம் போய் நிற்கிறாரோ, ஒரு பயம் இல்லை, ஒரு போராட்டம் இல்லை, ஒரு கவலை இல்லை. சிறைச்சாலையில் போயிருக்கிறாரு, அங்கே பார்த்தீங்கன்னா தன்னுடைய கையையும் கால்களையும் தொழு மரத்தில் கட்டி இருக்கிறாங்க. ஆனாலும் அப்படியே கையும் கால் தான் கட்டி இருக்கு, வாய் மட்டும் என்ன பண்ணுதுன்னா கர்த்தரை துதிச்சுட்டே இருக்குது. ஸோ போகிற இடத்துலலாம் இந்த அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு கர்த்தர் எப்படி கொடுத்தார் அப்படின்னா ரொம்ப ரிலாக்ஸேஷனை கர்த்தர் தந்தார். ஆமேன் சொல்லு. அவனுடைய ஊழியமே எப்படி செஞ்சார் அப்படின்னு சொன்னால் அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணி சந்தோஷமாக. நான் நம்புகிறேன் உங்களுக்கும் ஒரு காலம் வரப்போகிறது, உங்களுக்கும் ஒரு காலம் வரப்போகிறது. எனக்கு தெரியும் இந்த சத்தத்தை கேட்குற நிறைய பேர் அப்படியே அழுத்தமாக தான் வாழ்ந்துட்டுருக்குறீங்க, அழுத்தமாக தான் உங்களுக்கு சந்தோஷப்படவே முடியல, உங்களால் மகிழ்ச்சி அடையவே முடியல. மாசமானால் சிலருக்கு வந்து காசு கையில் வாங்குறாங்க, ஆனால் மகிழ்ச்சி அடைய முடியல, குடும்ப வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ முடியல, பிள்ளைகளை சந்தோஷமாக தூக்க முடியல. எல்லாமே இருந்தாலும் ஒரு சந்தோஷமாகவே எதையும் செய்ய முடியல. ஆனால் நான் நம்புகிறேன் அதை கர்த்தர் தருவார். நமக்கு உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் தருவார். இந்த ஜபத்திற்கு பிற்பாடு நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் உணர்வீங்க, நீங்கள் அதை ஃபீல் பண்ணுவீங்க. கர்த்தர் அப்படி ஒரு லெகுவான ஒரு சூழ்நிலையை, ஹல்லேலூயா, இது ஆண்டவரால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு பெரிய அபிஷேகம். பாருங்கள்
சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறான், என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகம். அப்படின்னா எங்க போனாலும் அவனுக்கு சத்துருக்கள், எங்க போனாலும் அவனுக்கு பிரச்சனை. இங்க போனா சவுல் உங்களை துரத்த பாக்குறாரு, இங்க போனா எல்லா இடத்துலயும். ஆனா என்ன பண்ற அப்படின்னா, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் காட்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என் கொண்டு போய் என் ஆத்துமாவை அவர் தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதையிலே நடத்துகிறார். நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். ஆமே, அது ரொம்ப அழகான, நீர் என்னை தாங்குவதால் தூங்குவே நிம்மதியா, படுத்துறங்கி விழித்தெழுவே, கத்த நீர் என்னை ஆதரிக்கின்றி. எப்படி சங்கீதக்காரனாகிய தாவீதால எப்படி தூங்க முடியும்னு நினைக்கிறீங்க? ஒரு நாட்டினுடைய ராஜாவே தனக்கு விரோதமா சொல்லி அவனை பிடிச்சு கொடுங்கப்பா நான் பரிசு கொடுக்குறேன், அவனை காமிச்சு கொடுங்கப்பா உங்களுக்கு தக்க சம்மானத்தை தரேன்னு சொல்லி நாட்டினுடைய ராஜாவே தேடிக்கொண்டிருக்கிறார். எங்க போனாலும் ஆள் செட் பண்ணி இருக்கிறார், எங்க போனாலும் ஒருத்தர் கண்டுபிடிச்சு சொல்றான், எங்கேயுமே இருக்க முடியல. ஆனாலும் நான் படுத்து நித்திரை செய்தேன், கர்த்தரோ என்னை தாங்குகிறார். எப்படிப்பா உன்னால இவ்வளவு ரிலாக்ஸா பண்ண முடிஞ்சிருச்சு? அதுதான் ஆண்டவர் அவனுக்கு கொடுத்திருக்கிற பெரிய கிஃப்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஒரு பெரிய வரைகிற அந்த போட்டி அப்படின்னா, எல்லா பிள்ளைகளும் நிறைய பேர் அந்த பேப்பர் வாங்கி வரைஞ்சி கொடுக்குறாங்க. அப்போது ஒரு பிள்ளை வரைந்த அந்த படம் வந்து அந்த நடுவர் வந்து செலக்ட் பண்ணாராமா. என்ன செலக்ட் பண்ணாராமா, ஒரு மலை அடிச்சுட்டே இருக்குது, அந்த மலையில் வந்து ஒரு சின்ன குருவி அதனுடைய கூட்டுக்குள்ளே அப்படியே அந்த மலையில் படுத்து நிம்மதியாக தூங்குற மாதிரி ஒரு சின்ன பிள்ளை வந்து அதில் வந்து அதில் வரைஞ்சிருந்தாங்க. அப்போ அந்த நடுவர் வந்து, இந்த ஃபோட்டோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, நீ இதை எதை நினச்சி வரைஞ்ச அப்படின்னு சொல்லும்போது அந்த குழந்தை சொல்லிச்சாமா, என் ஏசப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஏசப்பா வந்து எவ்வளோ புயல் வந்தாலும் எவ்வளோ மழை வந்தாலும் உன்னை நான் பத்திரமாக பாதுகாப்பேன் அப்படின்னு ஏசப்பா சொல்லியிருக்கிறாரு. அதை மனசில் நினச்சிட்டு நான் வரைஞ்சேன் அப்படின்ச்சாங்க. நான் நம்புகிறேன், இனி வெளியில் எத்தனை புயல் வேணாலும் அடிக்கலாம், எவ்வளவு உருமல் போன்ற இடி இடிக்கலாம், ஆனால் நீங்கள் சமாதானத்தோடு படுத்து நித்திரை செய்வீர்கள், கர்த்தர் உங்களை சுகமாய் தாங்குவார். நீங்க கவலைப்பட வேண்டாம், அது நடக்க வேண்டிய நாட்கள்ல கர்த்தர் நடத்தி முடிப்பார், அவருக்கு தெரியும். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அழவும் கைவிடுவதில்லை, நீ கலங்க வேண்டிய அவசியமே இல்லை, நான் அந்த காரியத்தை நன்மையாய் முடிய பண்ணுவேன், நான் உன்னை லெகுவாக்குவேன். கைகளை உயர்த்தி எல்லாரும், எனக்கு 20 வயசு தான் பாஸ்டர் ஆகுது, நான் வெறும் 9th ஸ்டாண்டர்ட் தான் பாஸ்டர் படிக்கிறேன், ஆனா எவ்வளவு ஸ்ட்ரெஸ் தெரியுமா எனக்கு. எல்லா பிள்ளைகளும் ஜாலியா இருக்கிறாங்க, என்னால ஜாலியா இருக்க முடியலையே, என்னால சிரிக்கவே முடியலையே, என்னால எங்கேயுமே போக முடியலையே, எனக்கு மட்டும் ஏன், எனக்கு மட்டும் ஏன், எனக்கு மட்டும் ஏன் இப்படி, என்னால மட்டும் ஏன் சிரிக்க முடியல, என்னால மட்டும் ஏன் எல்லாரும் மாதிரி சந்தோஷமா இருக்க முடியல, நான் ஏதாவது தப்புண்டனா, இல்ல இந்த உலகத்துல வாழ்றதுக்கு நான் வாய்ப்பே எனக்கு இல்லையா, நான் சிரிக்கவே முடியாத, நான் சந்தோஷமே பட மாட்டேனா, நான் பிறந்ததை நினைச்சு ஒவ்வொரு நாள் துக்கம் மட்டும்தான் படுவேனா. ஆனா ஆண்டவர் இன்றைக்கு சத்துரு அவனை பல பிரச்சனைகளை கொடுத்து காயப்படுத்தி அவனை அங்கே உட்கார வச்ச அந்த மனுஷனை கத்தர் முதல்ல என்ன பண்ணாருன்னா, அந்த பிசாசெல்லாம் துரத்தி விட்டுட்டு நீ ரிலாக்ஸா இருப்பா. அவன் ஆள் மாறிட்டான், அவன் ட்ரெஸ் மாறிடுச்சு, அவன் இருந்த இடம் மாறிடுச்சு, அவன் யோசிச்ச யோசனை மாறிடுச்சு, அவனுடைய நிலைமையை கர்த்தர் கம்ப்ளீட்டா மாத்திட்டார். இன்றைக்கு இந்த முழங்கால் யுத்த ஜபத்தில் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உன் சூழ்நிலையை நான் கம்ப்ளீட்டா A to Z
உன்னை அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு, அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு ஏ டு செட் மாற்றுகிற ஒரு தேவன் நம்மத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறார். அவர் எனக்காக அதை செய்து முடிக்கிறதற்கு வல்லவர், எனக்கு ஒரு பெரிய ரிலாக்ஸேஷனை தருகிறவர். ஹல்லேலூயா. நீங்க எல்லாருமே ஆசைப்படுங்க, நீங்க எல்லாரும் ஆசைப்படுங்க. கடினமாய் வாழ்வதற்கு ஆசைப்படாதீங்க, கவலையோட வாழ்கிறதுக்கு ஆசைப்படாதீங்க, பயத்தோட வாழ்றதுக்கு ஆசைப்படாதீங்க, யோசிச்சுட்டே வாழ்றதுக்கு ஆசைப்படாதீங்க. எப்படி வாழ்றதுக்கு ஆசைப்படணும் அப்படின்னு சொன்னா, எந்த சூழ்நிலையிலையும் நான் ரொம்ப ரிலாக்ஸா வாழணும்னு ஆமோதிக்கிறீங்களா இல்லையா? ஆண்டவருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய பிள்ளைகளே, உலகத்தில் இருக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், தங்களுடைய கவலைகளை மறக்கிறதற்கு பணத்தை செலவு பண்ணி சாராயம் குடிக்கிறவங்க இருக்கிறாங்க, பணத்தை செலவு பண்ணி களியாட்டுகள் செய்கிறவங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு அதில் ஒரு பெரிய ரிலாக்ஸ்ன்னு நினைக்கிறாங்க, அவ்வளோதான், அதை அடிச்சுட்டு போய் படுத்து தூங்கிடுறாங்க, அது அவங்களுக்கு பெரிய சமாதானத்தை கொடுக்கறதான்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது பின்விளைவு, அது சரீரத்தை நாசப்படுத்துது, குடும்பத்தை நாசப்படுத்துது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் சாராய கடைக்கு போங்கன்னு சொல்லலை. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீ ஒரு சிகரெட் அடின்னு சொல்லலை. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீ சினிமா தேட்டருக்கு போ சரியாகும்னு சொல்லலை. நீ என்னிடத்தில் வா, நான் உனக்கு இளைப்பாறுதலை தரும். உங்கள் நுகத்தை கத்தர் எடுத்து போட விரும்புகிறாரு. உங்களை இன்னைக்கு உங்கள் மைண்ட் அளவில் கத்தர் உங்களை ரிலாக்ஸ் பண்ண விரும்புகிறாரு. நீங்கள் சாட்சி சொல்லுவீங்க, பாஸ்டர் நான் இப்போ ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிறது மாதிரி உணர்றேன். ஒருவேளை அதே பிரச்சனைகள், அதே சூழ்நிலை இருந்தால் கூட இனி நீங்கள் அதை டீல் பண்ணுறதுக்கு பெரிய வித்தியாசம் இருக்கும். உங்களை பார்த்து நிறைய பேர் ஆச்சரியப்படுவாங்க, இவ்வளோ ஸ்ட்ரெஸ், இவ்வளோ ஒரு சின்ன பிரச்சனையை தாங்க மாட்டேன், சின்ன சூழ்நிலையை தாங்க மாட்டேன், இன்றைக்கி எப்படி ஒன்றால் இருக்க முடியுது அப்படின்னு உங்களை பார்த்து கேட்கும்போது நீங்கள் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவீங்க, என்னமோ தெரில எனக்கு கவலை வரலை, என்னமோ தெரில எனக்கு யோசிக்க தோணலை, என்னமோ தெரியல கர்த்தர் பார்த்து கொள்ளுவார்னு ஒரு பெரிய விசுவாசம் வந்துச்சு, என்னமோ தெரில என் கூட ஒருத்தர் நடந்து வர்றதை நான் ஃபீல் பண்ணுறேன், என்னமோ தெரியல என்ன ஒருத்தர் தேற்றுறதை நான் உணர்றேன், என்னமோ தெரியல எனக்கு பயமே வரல, எனக்கு அதை குறித்து எந்த அச்சமும் இல்லை, ஏன்னா என் ராஜா எனக்கு முன்னே செல்கிறார், என்னை உண்டாக்கினவர், என்னை சிருஷ்டித்தவர் என்னிடத்திலிருந்து அதை எடுத்து போட்டார். ஆமேன் சொல்லுங்க, பாட போறோம். என்னை உண்டாக்கினவர், என்னை சிருஷ்டித்தவர், என்னுடைய சுமைகளை எல்லாம் அவர் தாங்குகிறவர், என்னுடைய நோய்களை எல்லாம் அவர் சுமந்தார், என்னுடைய பிரச்சனைகளை எல்லாம் அவர் சுமந்து, அவருடைய தழும்புகளால் நான் சுகமானேன். கரங்களை தட்டி எல்லாரும் ஆமேன். என்னை உண்டாக்கினவர், என்னை சிருஷ்டித்தவர் எனக்கு முன்னே நடந்து செல்கிறார், தீங்கு என்னை ஒன்றும் செய்ய போவதே இல்லை. ஓ ஹல்லேலூயா. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு குட்டமே, நீ அதற்கும் பயந்து விடாதே. பாடுவோம். யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் பயந்து விடாதே. இஸ்ரவேலின் நடந்து செல்கிறார், என்னை உண்டாக்கினவர் என் முன்னே நடந்து செல்கிறார், தீங்கு என்னை ஒன்றும் செய்யார், தீங்கு என்னை ஒன்றும் செய்யார். பாடுவோம். என்னை உண்டாக்கினவர். அப்பா, இந்த பாட்டை பாடும் போதே ஒரு ரிலாக்ஸேஷனை கர்த்தர் தாங்காண்டு, என் முன்னே நடந்து செல்கிறார், இங்கு என்னை ஒன்றும் செய்யாதே, இங்கு என்னை ஒன்றும் செய்யாதே. அவர் அழைத்து
பார்த்தவர் என்னை அவர் கைவிடுவது இல்லை, என்னை தெரிந்தவர் அவர் என்னை விட்டு விடுவதும் இல்லை. அவர் என்னை பெயர் சொல்லி அழைத்தவர், நிச்சயம் அவர் என்னை மகிமைப்படுத்துவார். என்னுடைய எல்லா இடுக்கணில் இருந்தும் என்னை நீங்களாக்கி விடுவிப்பார். இப்பொழுது என்னுடைய மனதிலே இருக்கிற அந்த அழுத்தங்களை அவர் ஒருவரே நீக்குவார். தெரிந்தவர் விட்டுடுவார், அழைத்தவர் கைவிடுவாரோ? தெரிந்தவர் விட்டுடுவாரோ? பெயர் சொல்லி அழைத்த தேவன், பெயர் சொல்லி அழைத்த தேவன் மகிமை பாடுத்திடுவார், மகிமை பாடுத்திடுவார். கைகளை என்னை உண்டாக்கி நம்பர் என்னை கைகளை மேல தட்டி என்னை உண்டாக்கினவ, என்னை சீரஸ்தித்தவ, என் முன்னே வல்லமை வல்லமை அபிஷேகம், அபிஷேகத்தினால் நுகங்கள் முறிந்து போகும், நுகங்கள் முறிந்து போகும். ஆலலும் நீங்க என்னை ஒன்றும் செய்யாதே, நீங்க என்னை ஒன்றும் செய்யாதே. சொல்லுவோம் பலவீனாவதில்லை, சுகவீனம் தொடர்வதில்லை, பலவீனாவதில்லை, சுகவீனம் தொடர்வதில்லை. சாத்தான் என்னை ஜெயிப்பதில்லை, சாத்தான் என்னை ஜெயிப்பதில்லை, சாபம் என்னை அணுகுவதில்லை, சாபம் என்னை அணுகுவதில்லை. இப்ப சொல்லுவோம் என்னை உண்டாக்கும் கிருபை. இப்பொழுது ஒவ்வொருவர் மேல் செல்கிறார். தீங்கு என்னை ஒன்றும் செய்யாதே, சத்ரு என்னை ஒன்றும் செய்யாதே, வியாதி என்னை ஒன்றும் செய்யாதே, கடன் பிரச்சனை கடன் என்னை ஒன்றும் செய்யா. கரங்களை கட்டி, கரங்களை கட்டி, முழு பலத்தோடு கரங்களை தட்டி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என்னை சுகமாய் தங்க பண்ணுகிற கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். என்னுடைய கையிலே கொடுக்கப்படுகிற பொறுப்புகளை எல்லாவற்றையும் ரொம்ப டென்ஷன் இல்லாம ரொம்ப ரிலாக்ஸா என்னை வழி நடத்துகிற கர்த்தர் என் கூடவே கர்த்தர் இருக்கிறார். நான் உங்க எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன். இந்த வசனத்தின்படி நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இனி இதுவரைக்கும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா ஓடிட்டு இருந்த நீங்க, இதுவரைக்கும் பிரச்சனையை பார்த்து பார்த்து பயந்திருந்த நீங்க, நான் நம்புறேன் இனி ஒரு ரிலாக்ஸேஷனை கர்த்தர் உங்களுக்கு கிருபையாய் கர்த்தர் கட்டளை இடுவோம், நிச்சயம் கட்டளை இடுவோம். நீங்க டெய்லி சந்தோஷப்படுவீங்க. அந்த பிரச்சனையை பார்த்து இதுவரைக்கும் பயந்து நடுங்கி அந்த பிரச்சனையை பார்த்து 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 இது எப்படி நான் சமாளிக்க போறேன், இது எப்படி நான் தாண்ட போறேன்னு இதுவரைக்கும் அதை பார்த்து பயந்துட்டு இருந்த நீங்க இனி அதை பார்த்து வாங்க பார்த்துக்கலாம். என் கூட இருக்கிறவர் பெரியவர், உலகத்தில் இருக்கிறவனை விட எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். நீங்க அதை சவாலை போல எடுப்பீர்கள், அதை ரொம்ப அழகா தாண்டுவீங்க. ஹல்லேலூயா. இது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்கிற பெரிய அடையாளம். ஆமென். யாக்கோபை குறித்து அவங்க அம்மா நினைக்கும் போது ரொம்ப வருத்தமா சொல்லுவாங்க. யாக்கோபுக்கு அவனுடைய தாய் வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு ஒரு காரணம் இருந்துச்சு. ஏன்னா அவன் குணசாலியும் கூடாரவாசியும், ரொம்ப பேதையானவன், அம்மா பின்னாடியே இருக்கிறவன். ஆனா ஏசாவை குறித்து வேதம் சொல்லுகிறது அவன் வேட்டையாடி கொண்டு வருகிறவன், அவனுக்கு அவன் காட்டுக்கே ராஜா, இவன் வீட்டில் இருக்கிறவன். ஆனால் அந்த புள்ள எங்கே போனாலும் பொழைச்சிக்கும், இந்த புள்ள என்னை நம்பி இருக்கிற புள்ள, இந்த புள்ள எங்கே போனாலும் பொழைச்சிக்காது, அவ்வளவு சாஃப்டாக எதுவுமே தெரியாதவன்.
ஆனா வேதம் சொல்லுகிறது, இந்த யாக்கோபை கர்த்தர் தெரிந்து கொண்டு அவனை பலப்படுத்தி சவால்களை சந்திக்க வைத்து அவன் மூலமாய் 12 கோத்திரங்களை உண்டு பண்ணி இன்னைக்கு உலக நாடுகளையே கர்த்தர் அசைக்கிறதற்கு பயன்படுத்தி. ஹல்லேலூயா. பலவீனமான உங்களை கொண்டுதான் கர்த்தர் செய்ய போறார். சுகவீனமான உங்களை கொண்டுதான் கர்த்தர் செய்ய போறார். தள்ளப்பட்ட உங்களை கொண்டுதான் கர்த்தர் செய்ய போறார். எதையும் தாங்காத உங்களை கொண்டுதான் கர்த்தர் செய்ய போறார். ஞான குறைவான உங்களை கொண்டுதான் கர்த்தர் செய்ய போகிறார். காரணம், உன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் நீங்கள் செய்து முடிப்பீர்கள். கர்த்தர் உங்களை பலப்படுத்த போகிறார். காண்டா மிருகத்திற்கு ஒத்த பலனை, காண்டா மிருகத்திற்கு ஒத்த பலனை, காண்டா மிருகத்திற்கு ஒத்த பலனை இப்பொழுது கர்த்தராகிய ஆண்டவர் கட்டளை இடுகிறார். நீதிமான் பனையை போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளருவான். ஆமென். கடைசியா இந்த பாடலை பாடி உங்களுக்காக நான் ஜெபித்து முடிக்கிறேன். இன்னைக்கு இரண்டு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நம் தலையின் மேல தந்தார். நீங்க விசுவாசிங்க. நம்பர் ஒன், முதலாவதாக ஆண்டவர் நமக்கு ஒரு வாய்ப்பை தரப்போகிறார். அந்த வாய்ப்பு உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் சந்தோஷப்படுகிற அளவு இருக்க போகுது. அது எனக்கு மட்டுமல்ல, கர்த்தர் இனி எனக்கு கொடுக்க போகிற வாய்ப்பு எனக்கு மட்டுமல்ல, என் சந்ததிக்கும் உரியது. என் சந்ததியும் அதனாலே ஆசீர்வதிக்கப்பட போகிறார். நம்பர் டூ, இரண்டாவதாக ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், இனி யுத்தங்களை நீ ரொம்ப ரிலாக்ஸா, இனி உங்களுக்கு முன்பாக இருக்கிற சவால்களை எந்த டென்ஷனும் இல்லாம அப்படியே கர்த்தர் சந்தோஷத்தோட எதிர்கொள்றதற்கு புதிய இருதயம், புதிய சிந்தை, புதிய கண்கள், புதிய பலன், புதிய சரீரம், புதிய எலும்புகள், புதிய நரம்புகள். அதான் காண்டா மிருகத்திற்கு ஒத்த பலன். சேர்ந்து கரங்களை தட்டி பாடி ஆமென். யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் பயந்து விடாதே. உன்னை உண்டாக்கினவர், சிருஷ்டித்தவர் எனக்கு முன்னே கடந்து போகிறார். தீங்கு என்னை ஒன்றும் செய்யாதே. ஹல்லேலூயா. ஆளைத்தவர் கைவிடுவாரோ, தெரிந்தவர் விட்டுடுவாரோ? ஆளைத்தவர் கைவிடுவாரோ, தெரிந்தவர் விட்டுடுவாரோ? பெயர் சொல்லி ஆளைத்த தேவன், பெயர் சொல்லி ஆளைத்த தேவன் மகிமை பாடுத்திடுவார், மகிமை பாடுத்திடுவார். பாடுவோம். என்னை உண்டாக்கினவர், என் சீர்த்தவர் என் முன்னே நடந்து செல்கிறார். என்னை உண்டாக்கினவர், அக்கினி தேவ மகிம், தேவ மகிம், தேவ மகிம். காண்டா மிருகத்திற்கு ஒத்த பலன், கழுகை போல வேகமாய் ஓடக்கூடிய பலன், சிங்கத்தை போல தைரியம், சிங்கத்தை போல தைரியம், காண்டா மிருகத்திற்கு ஒத்த பலன். இப்போ 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 பாட பாட ஒவ்வொருவர் மேலும், ஒவ்வொருவர் மேலும் அக்கினியாய், அக்கினியாய் இந்த முதல் நாள் முழங்கால் யுத்த ஜபத்திலே இறங்குவதாக, இறங்குவதாக. ஓ ஜீசஸ், ஜீசஸ், தேவ மகிமை, தேவ மகிமை. லிப்பரம் சேகரம் தோரோ லோக்தர போரோ தேரலப. அபிஷேகம், அந்த அனாயிண்டி, அந்த அனாயிண்டி. காண்டா மிருகத்திற்கு ஒத்த பலன், சிங்கத்தை போல தைரியம். இப்போ இப்போ உண்டாவதா, உண்டாவதா. ஹல்லேலூயா. கோடி நன்றி அப்பா, கோடி நன்றி ஆண்டவரே. முதல் நாள் உடைய ஊழியக்காரனாகிய நான் இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிற திருச்சபை மக்கள் எந்தெந்த இடத்திலிருந்தெல்லாம் லைவ்ல இன்னும் கேட்கிறார்கள், அவங்க அத்தனை பேர் மேலையும் இந்த இரண்டு வாக்கு தத்தங்களும் ஆம் என்றும் ஆமேன் என்றும். அப்படியே தங்கி இருப்பதால் உங்க வருகை தாமதிச்சா 2024 வருஷம் முடிச்சு அந்த ஆண்டவர் புது வருஷத்துல காலடி எடுத்து வைக்கும் போது 2024 வருஷத்தினுடைய ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் முடிவு எனக்கு சம்பூரணமா இருந்துச்சு. கர்த்தர் அற்புதத்தை செய்தார்.
எங்க பிள்ளைகளுடைய வாயிலிருந்து அந்த சாட்சியை கேட்கணும். இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள நீங்க செய்யணும், நீங்க அந்த காரியத்தை நடத்தணும். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் அதற்கு விரோதமாக இருக்கிற தடைகளை இப்பொழுது உடைக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் அந்த தடைகள் உடைவதாக. நன்றி அப்பா, உங்க மகிமை தாங்குவதாக. இந்த மூன்று நாளையில ஒரு பெரிய மகிமையை நாங்க பார்க்கணும். சத்துரு மின்னலை போல விழுகிறத நாங்க பார்க்கணும். எந்தெந்த பிள்ளைலாம் கலங்கி போய் வந்திருக்கிறோம் அவங்கள தைரியப்படுத்துங்க ஆண்டவரே. நான் ஜெபிக்கிறேன், காண்டா மிருகத்திற்கு ஒத்த வேலை, சிங்கத்தை போல தைரியம், காண்டா மிருகத்திற்கு ஒத்த வெலன், சிங்கத்தை போல தைரியம். இதை டிக்ளேர் பண்ணி நான் ஜெபிக்கிறேன், இதை என் பிள்ளைகளுக்கு அங்கீகரித்து நான் ஜெபிக்கிறேன். ஆமாப்பா, எந்த வாலிப தம்பி தங்கச்சி வாழ வேண்டிய வயசுல ரொம்ப பயத்தோட நடுக்கத்தோட ஒரு ரிலாக்ஸேஷன் கூட இல்லாம எங்க பிள்ளை எந்த இடத்துல பாரத்தை சுமந்துட்டு இருந்தாலும் இல்லாண்டவரே, அவன் சந்தோஷமாக வாழ்கிறது மாதிரி, என் பிள்ளை சந்தோஷமாக வாழ்கிறது மாதிரி, இந்த உலகத்தில் நான் ஒரு லக்கி பர்சன், இந்த உலகத்தில் நான் பிறந்ததுக்கு நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன்னு என் பிள்ளை செய்ய சொல்கிறது மாதிரி ஒரு திறந்த வாசல், ஒரு ரிலாக்ஸேஷன். நீங்கள் தருகிறதற்காக நன்றி. உங்கள் பாதத்தை முத்தம் செய்கிறேன். இந்த ஊழியத்தை பின்பாக இருந்து தாங்குகிற, செய்கிற, உடனிருந்து செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. எங்கிருந்தெல்லாம் இந்த ஊழியத்தை தாங்குகிறார்களோ அவங்க அத்தனை பேர் மேலேயும் உங்கள் கிருபை இருக்கட்டும். எங்கள் திருச்சபையினுடைய இடத்திற்காக வாங்கின அந்த பணத்தை ஆண்டவர், அந்த பெரிய தொகை இந்த மாதம் கேட்டிருக்கிறாங்களே, அதை கொடுக்கறதற்கு கர்த்தர் ஒரு வழிவாசலை திறப்பீரார், அதை நேர்த்தியாய் செய்வதற்கு கர்த்தர் எங்களை பலப்படுத்துகிறார். உங்கள் பாதத்தை முத்தம் செய்கிறோம், இயேசுவின் மூலம் ஜபம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியம் நம்மனிரோடும் இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஹலேலூயா, ஹலேலூயா. பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.